திரைப்பட நடிகர் ரோஜா கூட்டம்புகள் மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்களை அன்போடு மீண்டும் அவருக்கு மக்கள் அரசர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து அவர் வெறும் ஹீரோ மட்டும் சொல்லிட முடியாது, அவர் பல பெண்களுடைய கனவு கண்ணனா இருந்தாரு, சாக்லேட் பாயா இருந்தார் தானே. அவர்களை வாழ்த்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க எங்கள் திரையுலகில் சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் திருச்சி என்று அழைக்கப்படுற திருச்சிராப்பள்ளிக்கு சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இங்கே முக்கியமாக இந்த சேனலுக்கான இரண்டு பேர் முக்கியமானவர், அதாவது நம்மளுடைய மரியாதைக்குரிய ராஜா அவர்களும் சரி அவருடைய சகோதரரும் தம்பியாக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கும் சரி என்னை இங்கே அழைத்த ஜனா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, இனிய காலை வணக்கம். பாரதியார் அவர் வந்து ஜாதி மதம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் சரிசமானமாக பார்க்கணுன்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர். இந்த சேனல் அதாவது ஆன்லைனில் வரும்போது இன்னைக்கு எந்த விதமான நிர்பந்தமோ இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கிடையாது, சுதந்திரம் அதிகமாக இருக்கு. அப்படி சுதந்திரம் இருக்கும்போது தான் பொறுப்பும் ஜாஸ்தி ஆயிடுது, தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் பாரதியார் அவர்களுடைய முகத்தை வச்சு நடத்தக்கூடிய இந்த அறம் சேனல் நேர்மை உண்மை என்ற சரியான பாதையில் மட்டும்தான் செல்லும். அது அரசியலாக இருக்கட்டும், சமுதாயத்துக்கு சேரக்கூடிய எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், திரையுலகத்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நேர்மையாக நடத்தி கொள்ளணும் மட்டும்தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி படத்தை வச்சுப்போம், இன்றைக்கி விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கலர் கலராக சட்டையை போட்டுட்டு எல்லோரும் விமர்சனம் பண்ணிடுறாங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு படத்துக்கு பின்னாடி எத்தனை குடும்பங்கள் வந்து நம்பி இருக்கு பழிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. இன்றைக்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு போகலாமான்றது வந்து அடுத்தவங்க கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்காரங்க அதிகமாக புத்திசாலிங்க அப்படின்னு நம்ம தான் நிறைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா இப்போ யாராவது ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு முதல்ல உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவர் போயிட்டார் நினச்சிக்கோங்க, இவர் பழிச்சுப்பார். இப்போ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு போனே எப்படி இருந்துச்சு, தேறிடுமா, நல்லா இருக்கா, ஓடிடுமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் படத்துக்கு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்லது கெட்டது நீங்கள் முடிவு பண்ணும், அடுத்தவங்க சொல்லி ஏன் கேட்கணும். அறம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இந்த இந்த சேனல் மூலியமாக சினிமாவுக்கும் ஒரு பக்க பலமாக இருந்து நீங்களும் பெரிய அளவுக்கு வளரணும்னு ஆசைப்படுறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும், இந்த தை மாதத்தில் பிறந்த இந்த சேனல் மாபெரும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். மனமார்ந்த வாழ்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.